தமிழாற்றுப்படை 10ஆம் பதிப்பின் பாட்டுடை தலைவர், எங்கள் வெற்றி தமிழ் பேரவையின் நிறுவனத் தலைவர் கவிப்பேரரசு அவர்களே, நாங்கள் பெரிதும் போற்றும் எங்கள் பெருமைக்குரிய பெருமாட்டி இசையரசி சுசீலா அம்மையார் அவர்களே, அறிவார்ந்த திருமகன் தன் பெயரிலேயே திருவை கொண்டிருக்கும் அமித் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஐயா திருவாசகம் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் எனது அருமை நண்பர் நிதி ஆலோசகர் கார்த்திகேயன் அவர்களே, நன்றியுரை கூற இருக்கும் எனது நண்பர் கணபதி அவர்களே, எனக்கு முன்பாக கருத்துறை என்ற பெயரில் தனது அனுபவங்களை எல்லாம் கொட்டி தீர்த்த எனது அருமையான நண்பர், உயரம் போலவே பண்பிலும் உயர்ந்திருக்கும் பண்பாளர் வெங்கடேஷ் அவர்களே, இந்த அவையை பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்று தோன்றுகிறது, இது ராஜசபை. ஆம், கவி பேரரசு அவர்கள் இருக்கிறார்கள், பாட்டு பேரரசி அவர்கள் இருக்கிறார்கள், துணை வேந்தர் இங்கே இருக்கிறார்கள். அதிசயமாய் தன்னுடைய துணையையும் கூட்டிக் கொண்டு அழைத்து வந்திருக்கிற அண்ணன் தியாகராஜன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இப்படி முன்னணி முகங்கள் எல்லோருமாய் இங்கே வந்து இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்த்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என் மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவினுடைய நோக்கம், இந்த விழாவினுடைய மிக முக்கியமான நோக்கமாக நான் கருதுவது என்னவென்றால், இந்த தமிழ்நாட்டு படை என்கிற இந்த படைப்பை ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய கரங்களில், இதயங்களில், வீடுகளில், இல்லங்களில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தமிழ்நாட்டுப்படை 10ஆம் பதிப்பு அறிமுகத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இந்த தமிழ்நாட்டுப்படைக்கு முன்பதாக கவிப்பேரரசு அவர்கள் படைத்த 37 நூல்கள் படைப்புகள், வைகரை மேகங்கள் தொடங்கி வாழ்வின் அனுபவங்களாய் 40 சிறுகதைகளை வடித்த வைரமுத்து சிறுகதைகள் வரை 37 தொகுதிகளுக்கும், 38ஆவது படிப்பான இந்த கட்டுரைக்கும் ஒரு வித்தியாசம், ஒரு சிறப்பு இருக்கிறது. அவர் எழுதிய அந்த 37 நூல்களும் தமிழில் எழுதப்பட்ட சிறந்த படைப்புகளாகும். ஆனால் தமிழாற்றை படை மட்டும்தான், தமிழுக்காகவே படைக்கப்பட்ட மிகச்சிறந்த படைப்பாக நான் கருதுகிறேன். இந்த படைப்புக்கு அவருடைய அனுபவம் அவருக்கு கை கொடுத்திருக்கிறது, அவருடைய ஆர்வம் கை கொடுத்திருக்கிறது, அவர் பெற்ற பேராற்றல் கை கொடுத்திருக்கிறது. இன்று நாங்கள் எல்லாரும் தமிழ் படிக்க வேண்டும், தமிழில் இன்னும் ஆர்வமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தமிழாற்று படையை அவர் வடித்திருக்கிறார். தமிழாற்று படையினுடைய சிறப்புகளை எல்லாம் கவிப்பேரரசர்கள் சொல்ல கேட்போம், ஆய்வரை போல் வழங்க காத்திருக்கும் எங்கள் துணைவேந்தர் சொல்ல கேட்போம். ஆனால் இந்த தமிழாற்று படைக்கு எங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த தமிழாற்று படை கட்டுரை வடிவிலே அவர் வாசிக்க தொடங்கிய, கட்டுரையை ஆற்றத் தொடங்கிய பொழுது, இதுவரை என் வாழ்வின் அனுபவமாக ஒரு கட்டுரை என்பது இவ்வளவு வாசிக்கப்படும் பொழுது ஒரு திருவிழா, அறிவு திருவிழாவாக கொண்டாடியது இந்த தமிழகத்திலே பல பகுதிகளே என்றால் தமிழ்நாட்டுப்படை கட்டுரைகள் மட்டும்தான். கட்டுரை வாசிப்பு என்றாலே அங்கே சோகமாக இருக்கிற ஒரு நிகழ்வை மாற்றி ஒரு அறிவு திருவிழா கூட்டமாக எழுச்சியோடு அந்த கட்டுரை படைக்கும் பொழுதே, ஆற்றும் பொழுதே பயணித்த அந்த அனுபவங்கள் நான் மிக பெரும் பேராக நான் கருதுகிறேன். அது கட்டுரையாய் அவர் ஆற்றுவார், மறுநாள் அது தினமணி பத்திரிகையில் வரும், பிறகு இந்து தமிழ் பத்திரிகையில் வரும், நக்கீரன் பத்திரிகையில் வரும். இப்படி எல்லா பத்திரிகைகளும் வரும்போது அதை வாசிப்போம், கேட்போம், பிறகு அதை ஒலிக்கூடத்தில் சென்று எல்லா தரப்பினரும் பயணங்களின் போது கேட்க வேண்டும் என்பதற்காக அதை ஒலிப்பதிவு செய்யும் பொழுது சில கட்டுரைகளில் கூட இருந்திருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் கட்டுரை அவர் குரலில் கேட்கிறோமோ, அதை வாசிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அந்த உணர்ச்சிகள் குறையாமலே இன்று வரை இருந்திருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டு படையினுடைய சிறப்பாக நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டு படையில் அவர் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களையும் நான் பார்ப்பேன். குறிப்பாக பாரதியாரை பற்றி சொல்லும் பொழுது, ஏற்கனவே அவர் கவிராஜின் கதையிலே அவரை பற்றி சொல்லியிருக்கிறாரு, இந்த கட்டுரையிலும் கவிராஜன் கதைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் சொல்லிவிடப் போகிறார் என்று பார்த்தால், கவிராஜன் கதையும் பாரதியாரை பற்றி தான் சொல்லுகிறது. தமிழ்நாட்டு படையில் பாரதியார் கட்டுரையிலும் பாரதியாரை பற்றி தான் சொல்லுகிறது. ஆனால் இரண்டும் சொல்லுகிற விதத்தில் வேறுபட்டு நிற்கிறது, நம் மனதில் பதிந்து நிற்கிறது. பாரதியாரை சொல்லுகிற வேளையிலே கவிப்பேரரசருடைய புத்தகங்களுடைய சிறப்பு, நான் புத்தகங்களை வாசிக்குவதற்கு முன்பதாக அந்த முன்னுரையை வாசிப்பேன். அந்த முன்னுரையிலே நம்மளை கட்டி போடுவார். பொதுவாக ஒரு புத்தகத்தை எழுதும்போது, ஒரு வரலாற்று புத்தகங்களை எழுதும்போது,
இதில் ஏதேனும் பிழை இருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன், மன்னித்தருள வேண்டுகிறேன் என்றெல்லாம் எழுதுவார்கள். இவர் எழுதிய கவிராஜன் கதையில் எழுதுவார், இதில் பிழை இருந்தால் யாரும் பொறுத்தருள வேண்டாம், சூறாவளி போல் கிளர்ந்திருந்து சுட்டி காட்டுக திருத்தி கொள்ள சம்மதம் என்று எழுதியிருப்பார். இப்படி ஒரு வித்தியாசமான முன்னுரையை நான் வாசிக்கும்போது அந்த முன்னுரையிலேயே நான் முடங்கி போய்விடுவேன். அப்படி முன்னுரையிலேயே உந்து சக்தியாக இருந்து அந்த பக்கங்களை வாசிக்க வாசிக்க மனதில் பற்றி கொள்ளும். வைகரி மேகங்களிலே எழுதினார், வைகரி மேகங்கள் எனக்கு நினைவு தெரிந்தபோது நான் நூலகத்தில் வாசித்த வைகரி மேகங்கள் இதுவரை நான் என்ற புத்தகங்களை வாசிக்கும்பொழுது அந்த இளம் பிரயாயத்திலே வாசித்ததனால் கவி பேரரசு அவர்களை நேசித்து அந்த நேசத்தினால் மீண்டும் மீண்டும் வாசித்து அவரோடு நெருங்குகிற வாய்ப்பை எப்பொழுதெல்லாம் ஏற்படுவதோ அதை எனக்கான வாய்ப்பாக ஏற்படுத்தி கொண்டு நெருங்கி இருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய நண்பர் வெங்கடேஷ் சொன்னார், அந்த வாய்ப்புகளெல்லாம் பசுமரத்தாணி போல் பதியும். 15 ஆண்டுகளாக கவிஞரோடு பழகும் வாய்ப்பு, பயணத்திலே போகும் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஒவ்வொரு நேரமும் ஒரு பயணத்தில் போகும்பொழுது பல கருத்துக்களை அவர் சொல்வார், அதை உள்வாங்கிக் கொள்வோம். காரில் பயணிக்கும் பொழுது கூட்டத்துக்கு போகும்போது நாங்கள் அமைதியாக இருப்போம், அவர் பேசுகிறதுக்கு முன்பதாக தயாரிப்புகளில் இருப்பார். கூட்டம் முடிந்த பிறகு எங்கள் காதுகளை திறந்து கொள்வோம். எங்களோடு பயணித்த நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், குறிப்பாக எனது நண்பர் கோவை ரமேஷ், தஞ்சை செழியின் எல்லோருக்கும் தெரியும், அவர் பேசுவார், நாங்கள் கேட்போம், அதில் கருத்துக்கள் கொட்டி கிடக்கும், எங்கள் வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட கருத்துக்களையெல்லாம் நாங்கள் கேட்டு கேட்டு அவரை நேசித்து இன்றளவும் எந்த சூழ்நிலையிலும் அந்த நேசத்தை விட்டு மாறாத உள்ளங்களாய் எங்களோடு வெற்றி தமிழர் பேரவையும் நண்பர்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாய்ப்பை பெரும் வாய்ப்பாக கருதுகிறேன். அவரோடு வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, உள்நாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பேரறிஞர் அண்ணா சொன்னது போல கடமை கண்ணியம் கட்டுப்பாடை அவரிடத்திலிருந்து நாங்கள் நேரடியாக பெற்றுக்கொண்டோம் என்று நான் சொல்லுகிறதிலே மிக இல்லை. அப்படி எங்களை அவருடைய ஒரு முக்கியமான ஒரு வாசகமாய் வெங்கடேஷ் அவர்கள் குறிப்பிட்டது போல, எவன் ஒருவன் காலத்தை மதிக்கிறானோ அவனைத்தான் காலம் மதித்திருக்கிறது என்பதை அவர் அடிக்கடி சொல்வார். அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் காலம் கடந்தும் எந்த காலத்திலும் அவர் கவிஞர் மதிக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார் என்றால் அந்த காலத்தை மதிக்கிற அருமையை நாங்களும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். பாரதியாரை பற்றி சொல்லும் பொழுது ஒரே ஒரு வரியில் சொல்வார், பாரதியார் சொன்ன வாக்கியமாய் சொல்வார், ஆணும் பெண்ணும் நிகரன கொண்டால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும் என்றவன் செல்லம்மாள் தோளின் மேல் கையிட்டு ஊர்வலமிட்டு ஊரையும் மனைவியும் நாண வைத்தான். ஒரே வரியில் சொல்வார் பாரதியார் எப்படிப்பட்ட சீர்திருத்தம், 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் அந்த காரியத்தை செய்திருப்பான். இன்று கூட மனைவி பக்கத்தில் உட்காருகிறதுக்கு சிலருக்கு அச்சமாக இருக்கிறது. அவன் அப்பொழுதே அண்ணா உங்களை சொல்ல, நீங்கள் தைரியமாக இருப்பீங்க, ஆனால் அப்பொழுதே அந்த காரியத்தை செய்து வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசமின்றி வாழ்ந்த பாரதியாரை பற்றி ஒரு கட்டுரையாக இருக்கட்டும். இளங்கோவடிகள் கட்டுரையில் தான் நான் மிரண்டு போனேன். இளங்கோவடிகள் கட்டுரை அவர் படிக்கும்பொழுது சிலப்பதிகாரத்தை அவர் சொன்ன விதம், ஏனென்றால் வைகரி மேகங்களை படித்தபோது ஒரு வித்தியாசமான சிந்தனை நமக்குள்ளே எழும்பும். பாடங்களை படிக்கும்போது ஏன்டா ஒருத்தன் தப்பு பண்ணால் எதுக்கு ஊரை எரிச்சாங்கன்ற கேள்வி எனக்கு எழுந்துக்கிட்டே இருந்தது. அப்போ தான் வைகரி மேகங்கள் அந்த கருப்பு நிலா என்ற கவிதையில் படித்தேன். அந்த இப்படிப்பட்ட மாறுபட்ட சிந்தனையாக அப்படியே மனசில் ஒட்டிடுச்சு. அதன் பிறகு அந்த கட்டுரையை வாசித்தேன். கட்டுரையில் வாசிக்கும்போது அவர் சொல்லுகிறார், இந்த சிலப்பதிகாரத்தில் என்னை பெரிதும் வியந்தவர்கள், நான் பெரிதும் பார்த்து வியந்த பாத்திரங்கள் கண்ணகியா, மாதவியா, இல்லை கோவலனா, யாரும் இல்லை. அந்த இளங்கோ வடிகள் என்கிற பெருங்கவிஞனை தான் நான் பெரிதும் போற்றுகிறேன் என்று சொல்லுவார். ஏனென்றால் இளங்கோ வடிகள் தான் தமிழர் நாகரிகத்தை இன்று வரை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அதை கடத்தி கொண்டு வந்ததும், நாம் வாசிக்க வாசிக்க தான் தமிழர் இப்படிப்பட்ட உயர்ந்த நாகரிகத்திலே இருந்தார்கள் என்று சொன்னதும் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை பற்றி அவர் சொல்லுவார். சிலப்பதிகாரத்தை ஒரே வரியில் சொல்லிட்டு போறார், ஒரு கற்புக்கரசியோடு வாழ்ந்தவன், ஒரு கற்புக்கரசியோடு இணைந்து வாழ்ந்தவன், ஒரு கலையரசியோடு கலந்து வாழ்ந்து பின்னர் பிரிந்து பதி பயர்ந்து பழி சுமந்து கொலைக்களப்பட மா பத்தினியாள் நீதி கேட்டு மாநகர் எரிக்க சேர மன்னன் அவற்கு சிலையெடுத்த கதைதான் சிலப்பதிகாரம். ஒரே வரியில் சிலப்பதிகாரம். இப்படி பல்வேறு இடங்களில் நீங்கள் உரைநடையில் கவிதைகளிலே காதலித்து வந்த நாங்கள் உரைநடையிலே அப்படியே உயிர் உருக்கி அந்த உரைநடையை படிக்க படிக்க இன்னும் எவ்வளோ படிக்கலான்னு இருக்கோம். அப்படி உரைநடையின் மீது நாட்டம் ஏற்பட வைத்தவர் கவி பேரரசு அவர்கள். ஆகவே தானே இந்த கட்டுரையை நீங்கள் தினம் தயவுசெய்து
இங்கே நாங்கள் கட்டுரை பிரதிகளை எல்லாம் வழங்கினோம். இன்னும் ஒரு சில பேருக்கு விட்டு போயிருக்கலாம். தயவுசெய்து கட்டுரை அந்த தமிழாற்று படை இருக்கிறது, நீங்கள் வாங்கி செல்லுங்கள், எடுத்து செல்லுங்கள். அந்த உரைநடையை வாசித்து பாருங்கள். புது மொழிகள் நிச்சயமாக இருக்கும். புதுமைப்பித்தனை பற்றி அவர் எழுதும்போது அவன் ஒரு காலப்பதிவாளன், கலைப்பதிவாளன். இந்த வார்த்தைகளை எல்லாம் நிச்சயமாய் சொல்கிறேன். அருமை சகோதரி பர்வீன் சுல்தானா போன்றவர்கள், நூர்ஜஹான் போன்றவர்கள், பெரும் பேச்சாளர்கள், பெண் பேச்சாளர்கள், எல்லாருக்கும் தெரியும் இந்த புத்தகத்தை ஒரு முறை வாசித்தால் பேச தெரியாத என்னை போன்றவனும் பேச முடியும் என்பதற்கு இந்த தமிழ்நாட்டு படை புத்தகம் சாட்சி. இப்படி எல்லாருக்குமான ரெஃபரன்ஸ் அதில் இருக்குது. அதில் நான் வியந்து பார்க்கறது அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி அவர் சொல்ல வருவார். அண்ணா அவர்கள் யார் என்ற கேள்விக்கு கேட்டுக்கிட்டே வருவார். அண்ணா யார்? அண்ணா மணியோ பத்தரை, மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்கள் கண்களில் நித்திரை, உதய சூரியனுக்கு குத்துங்கள் மூத்திரை. நான் ஓட்டு பிரச்சாரங்கள் அதுக்கு அண்ணா சொன்னது அவர் எழுதுவார். இதுதான் சிலருக்கு அண்ணா, ஆனால் அது ஒன்று அண்ணா. நான் அரசியல் மாணவருக்கு அத்தை மகள் போல சுற்றி சுற்றி வரலாம், தொட்டுவிடக்கூடாது என்கிறது தான் அண்ணா சிலருக்கு, ஆனால் அது ஒன்று அண்ணா. நான் மேடை ஏறுவேன், மேடைகளுக்கு செல்வேன், மாலை கொண்டு வருவார்கள், நான் அணிந்து கொள்வேன், இங்கு பெரும் மாலையை சுமந்து வந்தார்கள், நான் புகுந்து கொண்டேன், அதுதான் சிலருக்கு அண்ணா, ஆனால் அது ஒன்று அண்ணா. இப்படி கேள்வியில் கேட்டுகிட்டே வருவார். சொல்லிட்டு